Hi friends, welcome to SMS Family Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து ஊட்டில மரவியல் பூங்கா ட்ரீ பார்க்ன்ற ஒரு இடத்துக்கு போக போறோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கூட நீங்க வந்து வந்தரலாம். சோ மரவியல் பூங்கால என்ன ஸ்பெஷல்னா ட்ரீக்குனே ஒரு பார்க் உருவாக்கி இருக்காங்கங்க. வேர்ல்ட்ல இருக்க வேறான ட்ரீஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதோட நேம்ஸ் அது எந்த கண்ட்ரில இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க கூட அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ட்ரீ லவரா நேச்சர் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்குக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ என்னென்ன ட்ரீஸ் இருக்கு, என்னென்ன நேம்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொட்டானிக்கல் கார்டன்ல பொட்டானிக்கல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது போல இந்த ட்ரீ பார்க்கில் ட்ரீயோடைய நேம் ட்ரீயோடைய பிளேசஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றி ட்ரீஸ் மட்டும் தாங்க இருக்கு. ட்ரீஸுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்க்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கப்பல்ஸ் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க. நாங்கள் போகும்போது கூட 2-3 கப்பல்ஸ் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கப்பல்ஸாக இருந்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் எடுக்கணுமா, சூப்பரான பிளேஸுங்க. இதோடைய டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுக்கிற இடம் கூட டிக்கெட் கூட ரீசனபிளாக இருக்குங்க. அடல்ட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்களா 5 ரூபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்களா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங் 9:00 ஈவினிங் 5:00 வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீ பாருங்கள் அந்த பார்க்கில் போகும்போதே சுற்றி ஃபுல்லாக ட்ரீஸ் தாங்க இருக்குது. அங்கே போகும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுங்க. வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸான இடங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து விளையாட வைக்கலாம். நம்ம வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்தோன்னா நல்லா பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்கலாங்க. ஸோ அங்கே உட்கார்றதுக்கு அம்ப்ரெல்லா மாதிரி அங்கே சீட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அம்ப்ரெல்லா பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. ஆனால் அந்த பிளான்ஸை வந்து நம்ம ப்ளக் பண்ணக்கூடாது, அந்த பிளான்ஸை நம்ம பறிக்கக்கூடாது, ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுற்றி சூப்பராக இருக்குங்க. அந்த நேச்சர்லாம் சூப்பராக, அங்கே பாருங்கள் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க கப்புள்ஸு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த ட்ரீ பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அதோடைய நேமும் அது எந்த இடத்துல இருந்து வந்தாங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீ வியட்நாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரீயோட நேம் வந்து கோல்டன் சைப்ரஸ். அந்த கார்னரில் ட்ரீயோட சாப்லிங்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி ட்ரீஸ் மட்டும்தாங்க இருக்குது. பக்கத்தில் போட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே வாங்க. இந்த ட்ரீ மெக்சிகோலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ் கூட சூப்பராக விளையாடலாங்க. பெஞ்சஸ் எல்லாம் இருக்குது, உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்ல பிளேஸுங்க அது விசிட் பண்ணுறதுக்கு. அமைதியாக இருக்குங்க. அந்த பேர்ட்ஸோட சர்ப்பிங் சவுண்ட், பேர்ட்ஸ் கத்துற சவுண்டெல்லாம் கேட்கும்போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. நீங்கள் ஊட்டிங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா அந்த ட்ரீக்கு கீழே எப்படி கார்ப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ளவர் மாதிரி கார்ப் பண்ணி நடுவில் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ட்ரீ சாப்பிளிங்க வந்து நியூசிலாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் கப்பல் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. பெஞ்சஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்கங்க. லிட்டர் போடுறதுக்கு அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்கங்க. ஸோ கீழே எதுவும் போடாமல் அதுக்குள்ளே நம்ம போடணும். ப்ளஸ் மாஸ்க் கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு தாங்க உள்ளே வரணும். வெளியவே சானிடைசர் வச்சுருக்காங்க. இந்த ட்ரீயை வந்து பிரேசிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கொடி எப்படி படருது பாருங்கள். அதை சுற்றி கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ட்ரீ நேபாளிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ட்ரீயில் சூப்பராக இருந்துச்சுங்க இதை பார்க்கவே. நல்லா அமைதியான இடங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஊட்டிக்கு வரும்போது மரவியல் பூங்காவை விசிட் பண்ணி பாருங்கள். Thanks for watching my video. Bye.